பயோகிராஃபி எழுதியவர். போராட்டம், விடாமுயற்சி, அவஸ்தைகள், அவமானங்கள் என்று அத்தனைக்கும் பெருமைக்கும் தமிழக மக்களின் சமீபத்திய உச்சரிப்பு ஒரே நிகழ்ச்சி, உலகம் முழுதும் உச்சரிக்கப்பட்ட ஒரே பெயர், அப்பாவின் அடையாளம், தேசிய விருது பெற்ற இயக்குனர் நம் சேரன் அவர்களை பேச அழைத்து பெருமை கொள்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதனால் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அத்தனை பேருக்கும். இந்த திரைப்படத்தில் என்னை தவிர மித்த அத்தனை பேர்த்துக்குமே கடினமாக உழைச்சிருக்காங்க, அங்கீகாரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் என்னை தவிரன்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் கடந்துட்டோம், கொஞ்சம் அனுபவித்துட்டோம், கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் இந்த உலகத்தை எதிர்நோக்கி, பாராட்டுகளை எதிர்நோக்கி, கை கொடுத்து தூக்குறவங்களை எதிர்நோக்கி, நல்ல படைப்புகளை பண்ணணும்னு ஆசையோடு வேட்கையோடு இருக்கிற வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்கிற இளைஞர் கூட்டம் தான் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரும், இன்க்ளூடிங் சாரா சோபியாவிலேருந்து சிருஷ்டி டாங்கிலேருந்து அத்தனை பேருமே, இன்க்ளூடிங் டைரக்டர் ராஜ்குமார், இவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, ஒரு பெரிய பிரகாசமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய படமாக இது அமையும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்த தயாரிப்பாளர் தான் அதுக்கு காரணம். அதுக்காக ஒரு சிறப்பு நன்றி தயாரிப்பாளருக்கு, உங்களுக்கு தான் நெஞ்சார்ந்த நன்றி. மலையாளத்தில் எப்படி சொல்கிறது, ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு முக்கியமான படமாகவும் இருக்கும். இதற்காக உழைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாக நான் என்னோடய இத்தனை படங்களில் ரொம்ப குறைந்த நாட்கள் வேலை செஞ்சது இந்த படம் தான். மொத்தமாகவே ஒரு 32 நாளும் என்ன போது நான் அந்த படத்தை நடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் 25 நாள், 7 நாள் இல்லையா, 25 நாள். அந்த 25 நாள் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வேலை பார்த்தேன். அவ்வளவு தூரம் வந்து அந்த இயக்குனரோட உழைப்பு வந்து பாராட்டத்தக்கது. இதுதான் வேணும், இப்படி தான் இருக்கணும், இது போதும் அப்படின்ற தீர்க்கமான ஒரு பார்வையோட, இது போதும்ன்ற ஒரு முடிவெடுத்து, அவரும் என்னோடய நண்பர் பிரபு கேமராமேன், அவன் வந்து இன்னொரு இயக்குனர், அவர் இந்த படத்தில் அசோசியேட் யாருன்னு கேட்டால் நான் எம்எஸ் பிரபுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு பார்ப்பார். ஸோ இயக்குனரும் அவரும் சேர்ந்து இந்த படத்தை கரெக்டாக கிராஃப்டை பிளான் பண்ணி, ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த விதமான செலவுகளையும் அதிகப்படுத்திடாமல் சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே குறைந்த நாட்களில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் இயக்குனருக்கு நான் என்னோடய பாராட்டை தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா அவர் எடுத்திருக்க ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஒரு வித்தியா, அதாவது த்ரில்லர் மூவிஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, க்ரைம் சப்ஜெக்ட் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் ஒரு குடும்பத்துக்கான ஒரு த்ரில்லர் மூவியாக அந்த படம் வரப்போகுது. ஒரு ஃபேமிலியாக அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி. ஒரு வீட்டில் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த படத்தை அவசியம் பார்க்கணும். பொம்பளை பிள்ளை இருக்கிற எல்லார் வீட்லேயும் பேரண்ட்ஸ் வந்து அந்த படத்தை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்கன்னா, அது அவங்களுக்கு வந்து ஒரு 10 புத்தகத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து படிக்க சொன்னதுக்கு சவமாக இருக்கும். இல்லை 10 ஸ்கூலில் ப்ளஸ் 2 வரைக்கும் டிகிரி வரைக்கும் என்ன கற்றுக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை விட அதிகமானது இந்த படத்துக்குள்ளே வரும்பொழுது, இந்த வாழ்க்கை சூழலில், இன்றைக்கி இருக்க சமூக சூழலில் எந்த மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருக்கோம், நமக்கான அபாயமும் நமக்கான பிரச்சனைகளும் நம்ம கூடவே நடந்து வந்துக்கிட்டு இருக்க எல்லா இடங்கள்லையும், அப்போ நம்ம அந்த குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கின்ற கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்குது. அந்த ஒவ்வொரு பெற்றோரில் ஒரு ஆளாக தான் நான் இருக்கேன், அந்த பெற்றோருக்கான ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் இருக்கேன். இந்த படத்துக்குள்ளே நான் ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்கணும், எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறேனோ அதுபோல தான் இந்த திரைப்படமும் இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் ஒரு வெறும் ஒரு கமர்ஷியல் படமாகவோ ஒரு என்டர்டெயின் படமாகவோ மட்டும் இல்லாமல், படம் பார்க்குற பார்வையாளர்கள் தங்களோட வாழ்க்கைக்குள்ளே எங்கேயோ சம்மந்தப்படுத்திக்கிற, இல்லை பரிதவிக்கிற, இல்லை பயப்படுற, பதட்டப்படுற ஒரு படமாக அது இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து மக்கள் கொண்டாடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை மிக அழகாகவும் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். இந்த படத்தை நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது, அதே சமயத்தில் எனக்கு ஒரு சேலஞ்சிங்காகவும் இருந்தது. அது இயக்குனர் சொல்லுவார் எப்படி என்னன்ற விஷயங்களை. ஸோ அதே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு என்னோடய நண்பர் எம்எஸ் பிரபு, என்னோடய தவமாயத்தவம் இருந்து அதுலேருந்து என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட வித்தியாசமான வேறு வேறு பரிணாமங்கள், ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே அடங்குற ஒரு கேமராமேன், ஸ்கிரிப்டுக்குள்ளே ஸ்கிரிப்டை விட்டு துருத்தி நின்று நான் தான் ஃபோட்டோகிராஃபர்னு, நான் தான் ஃபோட்டோகிராஃபின்னு தனியாக துருத்திக்கிட்டு நிற்காமல் ஸ்கிரிப்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிற ஒரு முக்கியமான ஒளிப்பதிவாளர்களில் மிகச்சிறந்த முதன்மையானவர் எம்எஸ் பிரபு அவர்கள். ஸோ அவரோட உழைப்பு இந்த படத்தில் பிரமாதமாக இருக்குது. ஸோ கூட நடித்த அத்தனை நண்பர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர்லேருந்து எடிட்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, அண்டு டான்ஸ் மாஸ்டர் அண்ட் ஃபைட் மாஸ்டர் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஒர்க்குகளும் வந்து இந்த படத்திற்கு தேவையான உழைப்பை கொடுத்துருக்காங்க.
இதற்கப்புறம் இதற்கான அங்கீகாரத்தை கொடுக்க போகிறது வந்து மக்கள், திரையரங்க உரிமையாளர்கள். அவங்க இந்த படத்தை சரியான தியேட்டர்ஸ் கொடுத்து சரியான ஷோ கொடுக்கணும். ஷோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த படத்துக்கு எந்த ஷோ கொடுக்குறீங்கன்றது அந்த ஒரு படத்தோட வெற்றி இருக்குது. நல்ல ஃபேமிலி ஷோ படத்துக்கு வந்து நீங்கள் மார்னிங் ஷோ கொடுத்துட்டிங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. ஒரு ஈவினிங் ஷோ கொடுத்தீங்கன்னா தான் ஃபேமிலி வருவாங்க, ஃபேமிலி பார்ப்பாங்க. ஸோ ஷோ கொடுக்குறதுல தியேட்டர் உரிமையாளர்கள் இந்த படத்துக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணும், அதை சரியாக கணித்து கொடுக்கணுன்றது என்னோடய வேண்டுகோள். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு படம் பார்த்துட்டு நீங்கள் முடிச்சுட்டு போகும்பொழுது ஏதோ ஒன்று தேடுவீங்க. அது உங்கள் மகளோட கரமாக இருக்கலாம், இல்லை மகனோட கரமாக இருக்கலாம், இல்லை மனைவியோட கரமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று அப்படி கையை பிடிச்சிக்கிறதுக்கு தேடுவீங்க. உறவுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. தனியாக ஒரு மனிதன் எங்கேயும் நடந்து போய் வாழ்ந்து இந்த உலகத்தை சந்தோஷமாக வென்றிட முடியாது. வாழ்ந்துடலாம், சும்மா பரதேசி மாதிரி அலையலாம். ஆனால் உறவுகள் இல்லை அப்படின்னா நம்ம எந்த வாழ்க்கையிலையும் நிம்மதியோ சந்தோஷத்தையோ அடைஞ்சிட முடியாது. அந்த உறவுகளை நம்ம ஒவ்வொரு விதமாக மனைவியாக பார்க்குறோம், தாயாக பார்க்குறோம், தங்கையாக பார்க்குறோம், குழந்தைகளாக பார்க்குறோம். நீங்கள் என்னவா யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட கையை பிடிச்ச மாதிரி இந்த படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தான். வசந்தபாலன் பேசும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா அந்த தருணம் தான் நம்ம எப்போ அப்பாவாக உணர்றோம்ன்ற அந்த தருணம் வந்து ரொம்ப முக்கியமான தருணம். எனக்கு அது வந்து வாழ்க்கையில் பல இடங்களில் திரும்ப திரும்ப உணர்த்திருக்கு. நீ அப்பா, நீ அப்பா, நீ அப்பான்றதை பல இடங்களில் உணர்த்திருக்கு. என்னோடய குழந்தைய முதல்ல நான் கையில் வாங்கும்போது என் கையில் 10 பைசா கிடையாது. நான் குழந்தைக்கு பிரசவ செலவுக்கே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்டை பார்த்து 2000 ரூபா வாங்கிட்டு வந்து தான் நான் 2000 ரூபா வாங்கிட்டு வந்து பண்ணுறதுக்குள்ளே குழந்தை பிறந்துருச்சு. அரை மணி நேரம், அந்த அரை மணி நேரத்தை நான் ஓடி போய் இந்த 2000 ரூபா வாங்கிட்டு வந்து கட்டி முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்றாங்க. எனக்கு கண்ணெல்லாம் கண்ணீர் அப்படியே வடியுது. அப்படியே ஓடி போய் உள்ளே பார்த்தா என் மனைவியும் என் மகளும் பக்கத்தில் அப்படியே அவங்க வீட்டுக்கு சாதாரணமாக படுத்திருக்காங்க. இது நீங்கள் தவமாயத்தம் வந்து ஒரு காட்சியில் பார்த்துருப்பீங்க. அது அப்படியே தான் வச்சு அதுக்குள்ளே அந்த அப்பாவை உணர்கிற தருணம் வந்து ரொம்ப அழகானது. அம்மா எப்படி ஒரு வகையில் வந்து நம்மளோட எல்லா பாசமான உணர்வுகளான எல்லா இடத்துலையும் நம்மளோட கூட நிற்கிறவளோ, அதே மாதிரி அப்பா என்பவன் வந்து அதை தாண்டி பின்னாடி நின்று அழகு பார்க்குற, இல்லை முன்னால் நம்மளை விட்டுட்டு நம்மளை நடக்க விட்டு நம்மளோட சந்தோஷங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவோட வழி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். அதை நம்ம மகள்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டோம், நம்ம மனைவிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டோம். நம்ம வழி நமக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த அப்பான்ற தருணம் வந்து ரொம்ப அழகானது. அது எனக்கு ஆண்டவன் வந்து அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். சமீபத்தில் பிக்பாஸ்க்குள்ளே போனதுக்கப்போ கூட நீ ஒரு அப்பாவாக இங்கே வாழ வேண்டிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திக்கோ. அதையும் நான் என்னோடய உண்மையோட என்னோட நேர்மையோட என் மகளை நான் பார்ப்பது போல் நான் பார்த்துக்கிட்டேன். அதை வந்து எந்த பாசாங்கு எந்த போலி அந்த கேமுக்காக விளையாண்டது அதெல்லாம் கிடையாது. அந்த பாசத்தை நான் பொய்யா காமிச்சேன்னா நான் அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே அருகதை இல்லாதவன். ஸோ அதை நான் உண்மையாக தான் காமிக்க முடிஞ்சது. ஸோ அந்த டாபிக் வேண்டாம். ஸோ வசந்தபாலன் சொல்லும்பொழுது எனக்கு அதுதான் தோணுச்சு. அந்த அப்பாவுன்ற தருணத்தை வந்து நம்ம எந்தெந்த இடங்கள்லன்னா அனுபவிக்கணும். நீங்கள் வந்து எங்கேயும் விலகி போயிடாதீங்க. உங்கள் உறவுகளோட தொல்லைகளையோ உங்கள் உறவுகளோட பிரச்சனைகளையோ இல்லை உங்கள் உறவுகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற அந்த அனுபவங்களையும் நீங்கள் விலகி நின்றாதீங்க. கூடவே சேர்ந்து பயணப்படுங்க. அது அதை விட பயங்கரமான பயணம். அது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஆபத்தாக இருக்கலாம், இல்லை சோகமாக இருக்கலாம். ஆனால் அது கூடவே இருங்க, கையை பிடிச்சிட்டு கூடவே நடங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் இன்றைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்திருக்க என்னோடய நண்பர்கள் வசந்தபாலன், சரண், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது எனக்காக பெருமைப்படுத்துறதுக்கு வந்ததுக்கு நன்றி. நீங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது நீங்கள் எழுதுனதுக்கு எனக்கு உள்ளேயும் செய்தி வந்துச்சு, வெளியே வந்தோடனே செய்தி வந்துச்சு. அப்போ நான் சொன்ன ஒரே பதில் தான், அவர் என்னோடய நண்பர், அவருக்கு என்னை பற்றி தெரியும். எனக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இல்லை என்ன என்னுடைய உள்ள தவறுகளை சுட்டி காமிக்கணும், இல்லை என்னுடைய நேர்மையை பாராட்டணும்னு அவருக்கு தெரியும். என்மேல் கொண்ட அன்பின் மிகுதியால் மட்டுமே தான் அது நடந்திருக்குமே ஒழிய அதில் வேறு ஒன்றும் கிடையாது. நான் என்னோடய அந்த சமயத்தில் பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கு நான் அதை தான் சொன்னேன். உண்மையே தான். ஏன்னா அக்கறை உள்ளவன் தான் பக்கத்தில் வந்து நிற்பான், அக்கறை உள்ளவன் தான் கேட்பான், மற்றவன் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவான். ஸோ உங்கள் அக்கறை எனக்கு பிடித்திருந்தது. உங்கள் அக்கறைக்கு நான் தலைவனை. ஏன்னா நீங்களும் என்னை மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான படைப்பாளி. உங்களுடைய நீங்கள் வந்து சொன்னீங்க பக்கத்திலைக்கு பாயாசம் இல்லை, அடுத்தலைக்கு பாயாசம்லாம் கிடையாது. உங்களுக்கு எனக்கு முன்னாடி உங்களுக்கு கூட போடணும். நீங்கள் எடுத்த திரைப்படங்களும் அந்த மாதிரியான திரைப்படங்கள். அங்காடி திருவாகட்டும், வெயிலாகட்டும், காவிய தலைவனாகட்டும், அத்தனை திரைப்படங்களும் வந்து நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு திரைப்படங்களை பதிவு பண்ணிடல. இப்போ சமீப காலத்தில் குறிப்பிட்ட காலங்களில் நிறைய நல்ல படைப்பாளிகள் உருவாகிட்டாங்க தமிழில். அது இப்போ சமீபத்தில் கூட நான் அசுரன் பார்க்கும் பொழுது அதை அப்படியே பிரமிச்சு தான் பார்த்தேன் நான்.
எப்படி ஒரு திரைமொழி எவ்வளோ அழகான ஒரு மொழி ஆக்கம் உள்ளுக்குள்ளே வந்து உருவாக்கியிருக்காங்க, அதை எப்படி ஒரு நடிகன் வந்து ஒரு ஒரு பக்கம் கமர்ஷியல் நடிச்சிட்ருக்க ஒரு நடிகர் வந்து எப்படி அதை ஒரு 55 வயசான ஒரு அப்பா 50 வயசான ஒரு அப்பாவை வந்து தாடியும் மீசையும் வச்சுக்கிட்டு பல்லுக்கிடையில் ஒரு இடுக்கு கேப் ஒன்று உருவாக்கிக்கிட்டு அப்படியே நடிக்கிறதுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும் அப்படின்னா, அந்த நடிகர்கள்லாம் அந்த மாதிரி படங்கள் இட கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி நடிகர்களோட ஒத்துழைப்புலாம் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரியான படைப்புகள் இன்னும் பண்ணுறதுக்கான படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க. அதற்கு இங்கே இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வியாபாரம் இதுதான். வியாபார சூழல்களும் நாங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒத்தச்சரிவு பார்த்தா கூட எனக்கு அந்த அது தோணுச்சு, எவ்வளோ பிரமாதமான படைப்பாளி அந்த படைப்பாளி எங்கேயோ ஏங்கி நல்ல படைப்பாளிகள்லாம் எங்கேயோ ஏங்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்காங்களே, அவங்கள ஒன்று ஒரு கூட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதற்காக எடுத்த சில முயற்சிகள் நம்ம நடைபெற முடியாமலே போயிருச்சு. அது இல்லாட்டி அந்த முயற்சி வென்றிருந்தால் இன்றைக்கி அந்த படைப்பாளிகள்லாம் எங்கேயும் தேங்கி நிற்க வேண்டிய தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா இடத்துக்கும் வந்து அந்த படங்கள் போய் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ராஜாவுக்கு செக்கு அந்த மாதிரியான ஒரு படம் தான். நீங்கள் படத்தை பார்த்தா கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. பத்திரிகையாளர்கள் வந்து எந்த விதத்துலேயும் நல்ல இல்லாத படங்களை பாராட்டாமல் வந்திருப்பாங்களே ஒழிய நல்ல படங்களை உங்களை பாராட்ட தவறுனதே கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். சரியான படங்களை சரியான நேரத்தில் உச்சி முகர்ந்தவர்கள் தான் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த திரைப்படம் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தயாரிப்பாளரோட உழைப்பு, ஒரு இயக்குனரோட பெரிய கனவு. ராஜ்குமாருக்கு இந்த படம் வாழ்க்கை, ஏன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து மழைக்கு அப்புறம் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அவர் மட்டும் இல்லை, அவரோட குடும்பம் எல்லாமே அதை சார்ந்து நிற்கிது, வெளியே வெயிட்டிங்கில் நிற்கிது. ஸோ இந்த படத்தோட வெற்றி தான் அவரோட வாழ்க்கையை பிரகாசமாக்கும். ஸோ நம்முடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் யாரோ ஒருத்தரை எங்கேயோ வாழ வைப்பதாக இருக்கட்டும். ஸோ வாழ்வதற்கான காரணம் நாம இருப்போம், அந்த சந்தோஷம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா சந்தோஷங்களுக்கும் நாம் காரணமாக இருப்போம்னு நினச்சிக்கிட்டு நன்றி, வணக்கம்.